எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த முட்டை கிரேவி வந்து சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம், சைடிஷாகவும் வச்சுக்கலாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா வாங்க பார்க்கலாம். இப்போ 5 முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்துங்க இந்த மசாலாவுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே பச்சையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆயில் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, தயிருங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, சீரகம், கருவேப்பிலைங்க தாளிக்க. இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரெண்டே ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயத்துலேயே தண்ணி இருக்குங்க, நம்ம அரைச்சி பார்த்துட்டு வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுங்க, தண்ணியே விடல, நம்ம வெங்காயத்தில் இந்த தண்ணியிலேயே அரைச்சி வச்சுங்க. இனி வந்து முட்டை மசாலா வந்து தாளிச்சிடலாங்க. சூடாயிடுச்சுங்க சட்டி. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ஆயில் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. ஏன்னா இது நம்ம வெங்காயம் பச்சை வெங்காயம் வந்து எண்ணெயிலேயே நல்லா வணங்கணுங்க. அது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வந்து சேர்த்தியே ஊற்றிக்கலாங்க. இப்போ ஆயில் சூடானே சீரகம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க, கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சீரகம் கருவேப்பிலையும் பொறிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டுங்க. இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் நல்லா வணக்கிலாங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வணக்கிலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வணங்கிடுச்சுங்க. எண்ணெய் திரிது. இப்போ வந்து இஞ்சி கூட 1 ஸ்பூனுங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டை வந்து 2 கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து முட்டையெல்லாம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வணங்கியாச்சுங்க. இப்போ வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள் 3 சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. 3 உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பவரெல்லாம் பச்சை வாசம் போயாச்சுங்க. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர்குள்ளேயே கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாங்க. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வந்து தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசமாக கொதிச்சதுன்னா இப்போ சரியாயிடும். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா தயிரெல்லாம் பச்சை வாசம் போகணும், அதுக்கு வேண்டி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் வணக்கி தயிர் ஊற்றியாச்சுங்க. நல்லா கொதி வந்துட்டு இருக்குங்க. இப்போ எடுத்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா மணம் வர ஆரம்பிக்குது. இப்போ மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. வந்து நம்ம முட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை போட்டு வந்து நம்ம தீ வந்து அளவாகவே வச்சுக்கலாங்க. முட்டை திருப்பி விட்டுக்கலாம். 2 வந்து மசாலா இறங்குற மாதிரி அப்படியே சிம்லேயே வச்சு 2 நிமிஷம் மூடி விடலாங்க. அந்த மசாலாலாம் முட்டையில் அந்த காரமெல்லாம் பிடிக்கிட்டோம். நல்லா ஒரு சைடு நல்லா பொரிச்சிருக்கீங்க. இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மல்லித்தூள் அது வீக்கலாங்க. நல்லா ஒரு கலக்கு கலக்கி இறக்கிடலாங்க. இப்போ வந்து சிம்பிளான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து எல்லாத்துக்கும் இட்லி சப்பாத்தி அந்த சாப்பாடு எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இறக்கிடலாங்க. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ சாட் பார்த்துடலாங்க. சிம்பிள் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் அவருக்கு தான் முட்டை ரொம்ப பிடிக்கும். அவரே டேஸ்ட் பண்ணிட்டுங்க.
இந்த இன்றைக்கி கவிதாங்க சிம்பிள் முட்டை கிரேவி டிவினி காப்பி. எனக்கு முட்டை சாப்பிட்றது பிடிக்கி. சரி, நான் வெறும் முட்டையை முட்டை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பார்க்கறதாவே சூப்பராக இருக்குது, சாப்பிட்றது போல இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? வந்து சிம்பிள் முட்டை கிரேவி வந்து நம்ம சமைச்சாச்சுங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இது வந்து ஈஸியாக சூப்பராக இருந்ததுங்க. இது காலையில் நம்ம வீட்டில் வேலைக்கு போகிறோங்க, ஸ்கூலுக்கு வேணுங்க, நான் கூட சிம்பிளாக சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாங்க. அதுக்கு வந்து வேலை வந்து கம்மி தானுங்க. வந்து நீங்களும் அந்த சிம்பிள் முட்டை கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தோட்டத்தில் வந்துங்க நம்ம போக முடியறது இல்லைங்க, வாரத்துக்கு மூணு வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கணும், ஃபுல்லாக போட முடியுதா? ஒரு சூழ்நிலையில் போக முடியலன்னா வீடியோ வந்து அப்படியே எடுக்க முடியாமல் போயிருங்க, வீடியோ வந்து கரெக்டாக கொடுக்க முடியாதுங்க. அதுக்காகத்தான் நம்ம வீட்லேயும் சமைக்கிறேங்க. அக்கா நீங்கள் தோட்டத்தில் ஓடுங்க, அதுதான் நல்லாயிருக்குங்க. ரெண்டுமே கலந்து போடுறேங்க, இது ஒன்று அது ஒன்று கலந்து போடுறேங்க. இப்போ நிறையா பேர் சமைச்சு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க. சமைச்சு பார்க்குற எல்லாருக்கும் எங்களோட தேங்க்ஸுங்க. என்னோடய ரெசிபி பார்த்து சமைக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அதேமாதிரி தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். எங்களோட சேனலோட ஃபேஸ்புக் பேஜும் இருக்குதுங்க, அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.